இந்த வரலாற்றை இந்த புதுசாக வந்து இந்த எலும்பு நாட்டியன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. இது ஒரு மூணா கட்டமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது சொன்ன அந்த வஹாபிசத்துக்கு அடுத்ததாக மூணா கட்டமாக பார்த்துங்க, எலும்பு நாட்டியன்னு போயிட்டு இருக்குது. அதை எங்களை முஸ்லீம்களில் கொஞ்சம் நிறைய பேர் நம்பி இப்போ எலும்பு நாட்டி தான் இந்த உலகத்தையே படைச்சி ஆண்டு கண்டிக்கிற மாதிரி நம்பி கண்டிக்கிறாங்க. எப்படி முடிஞ்சுது எலும்பு நாட்டி தான் இப்பெல்லாம் அந்த 13 பேர் 13லேருந்து 6000 பேர் இவர்கள் தான் நாங்கள் மௌத்தாகினாலும் காரணம், உசுரோடு இருந்தாலும் காரணம், நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இதாக கொண்டு போய் சிறுக்கில் முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? எலும்பு நாட்டி என்று ஒன்று உறுப்பு இருக்கிறாங்களா இல்லையா அப்படி என்றது ஒரு கேள்விக்குரிய வைங்களே. ஆனால் உலகத்தில் உண்மை பெரிய ஒரு டிக்டேஷிப்னு என்ன செய்ய நடந்துட்டுருக்கு. உண்மை என்ன, ஒரு பெரிய பொருளாதார முதலைகள் உலகத்தில் வாழ்ந்து கண்டிருக்கிறான், அதுக்கான பெரிய ஃபண்டு பண்ணப்படுது, எடுக்கேஷன் எல்லாம் அதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த எலும்பு நாட்டி என்கின்ற பகுதி வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா விரிவாக 10 மணித்தியாலம் போட்டு பேசினது யார், யாருக்கு தெரியும்? தமிழில் பெஸ்ட் பெஸ்ட்டாக பேசினது பாஸ்கர். 10 மணித்தியாலம் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அப்படி ஒரே இடத்துச்சு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். ஆனால் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் காதால் கழுவுற அளவுக்கான சில விஷயங்கள்லாம் பேசுவார், சரியா? நம்ப முடியாத பொய்களெல்லாம் பேசுவார். பொய்னா அவர் பொய் பேசணும்னு நினைக்கல, அவரால் அவ்வளோதான் அதை என்ன செய்ய முடியும், யோசிக்க முடியும் என்கின்ற அழைப்பில் பேசுவார். சில உண்மைகளும் இருக்கு. வாசித்த ஒரு ஆள், இப்போ நானாவது ஒரு உள்நோக்கத்தோடு வாசிக்கணும் இங்களே, வாசித்து அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இந்த எலும்பு நாட்டி, ஆனால் இந்த மக்காவும் மதினா அவங்களுக்கு மாற்ற கிடைக்கல. என்னது, அவர் ஒரு அதாவது ஒரு ஜென்ரலாக ரீட் பண்ணுறார், இந்த செஷனுக்கு வரலை, இதை மாற்ற கிடைக்கல, மக்கா மதினாவை மாற்ற கிடைக்கல. அடுத்த டாக்கெட் இந்த மக்காவும் மதீனா வந்தா மற்ற எல்லாரையும் மாற்றிட்டாச்சு, வத்திக்கான மாற்றிட்டாச்சு, எல்லாரையும் மாற்றி. அப்போ ஒரு பொதுவாக ரீட் பண்ணுற ஒரு ஆள் கூட எங்கே வந்து முடிகிறான், இங்கே என்னமோ ஒரு சேஞ்ச் பண்ண கிடைக்கல என்ற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன செய்கிறா, வந்து முடிகிறானா இல்லையா? அப்போது அதை வாசிக்கிற நேரத்திலே அவனுக்கு விளங்குது, இங்கே என்னமோ ஒரு மாற்றம் செய்ய கிடைக்கலையே அப்படி என்கின்ற ஒரு உண்மையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இலும்பு நாட்டின்னு பேசுகிறவங்க கூட இந்த பகுதியில் மாற்ற முடியவில்லை அப்படி என்ற ஒரு செக்ஷனை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன எடுத்தாலும் ஒரு கண்ணை போட்டு காட்டிடுவாங்க, அதில் இந்த கண் தான் அப்படின்னு சொல்லி. அது உலகத்தில் ஆரம்ப காலத்துலேருந்தே செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுறது, விளங்கிட்டா? பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு ஒத்த கண்ணை யூஸ் பண்ணுவோம். இதை தஜ்ஜாலோட சம்மந்தப்படுத்தி விளங்கிட்டா, ஒத்த கண் வாரான் அதோட சம்மந்தப்படுத்தி அப்படி எப்படி சம்மந்தப்படுத்தி ரிலேட் பண்ணி விடலாம் தானே, எல்லாத்தையும் ஒவ்வொரு என்ன செய்யலாம் ரிலேட் பண்ண. இது வரலாற்றை பாருங்க, கண் ஐயுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள், அது வந்து என்ன ஆரம்ப காலத்துலேருந்து என்ன செஞ்சுக்கு இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் எலும்பு நாட்டியோட வரலாற்றை நீங்கள் பாருங்கள், 1700 என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு கோர்வையை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கொள்கை தூய்மையாக இருக்குது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் நான் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே நாங்கள் பொது வழியில் போகிற நேரத்தில், அதாவது தனிப்பட்ட ரீதியான போராட்டங்கள், தனிப்பட்ட ரீதியான மார்க்க உரைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், எங்களை மாற்றப்படுகின்ற விஷயங்களை பார்க்குறோம்.